வணக்கம். ஜிகே ஹோமிலி டிப்ஸ். இன்றைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான தலைப்பு. புதுசாக வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அவங்களுக்காக இந்த வீடியோ, நானே இந்த வீடியோ பேசணும் அப்படின்னு ரொம்ப நாள் முயற்சி பண்ணி தள்ளி தள்ளி போயிட்டு எனக்கே இன்றைக்கி தான் பேச நேரம் கிடச்சிருக்கு. அதற்கான காலமும் நேரமும் இன்றைக்கி தான் கூடி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பூமியில் பிறந்த எல்லாருக்கும் உள்ள ஆசை என்ன அப்படின்னா, நமக்குன்னு ஒரு இடம், சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும், சொந்தமாக ஒரு நம்மளாக இடம் வாங்கி அந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும், நம்மளாக நம்ம விருப்பப்படி கட்டணும், நமக்குன்னு சொந்த வீடு இருக்கணும்ன்ட்டு அந்த சொந்த வீட்டுகளை பற்றி நிறைய கற்பனை நிறைய பேர் பண்ணி வீடு கட்டும்போது ரொம்ப மாடல் மாடலாக கட்டி ரொம்ப அவங்களுக்கு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கும் ஒரு சிலர் வீடு மாடலாக கட்டியிருப்பாங்க. நிறைய பணம் செலவு பண்ணி கட்டுற வீட்டில் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னா, அது நிறையா பேருக்கு முடியாதுன்னு தான் சொல்லலாம். வீடு கட்டின பிறகு நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. ஒரு சிலர் கட்டின வீட்டில் இருக்க முடியாமல் சொந்த வீட்டில் இருக்க யோகம் இல்லை அப்படின்னு விற்றுட்டு கூட போயிடுவாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம். சொந்த வீடுன்னு கட்டி மறுபடியும் அதிலேருந்து வாடகை வீட்டுக்கு போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமானது. அதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட தலைப்பு, புதுசாக வீடு கட்ட போகிறவங்க இதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு போட்டிருக்கோம். அது என்ன விஷயம் அப்படின்னா, நாம் எல்லாருமே வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து பூமி பூஜை செஞ்சுட்டு தான் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். இந்த பூமி பூஜை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு அதோடய விளக்கம் தெரியுமான்னு தெரியலை, நான் இந்த வீடியோ அதை பற்றி அப்படின்றதுனால அதை சொல்லிடுறேன். பூமி பூஜை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நாம் வீடு கட்ட தோண்டும்போது எப்படியும் இந்த கீழே வானம் தோண்டுவோம், அப்படி தோண்டும்போது நம்ம கண்ணுக்கே தெரியாத நிறைய பூச்சிகள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் அப்படி இறந்து போகிற பூச்சிகளோட பாவமும் சாவமும் நம்மளை தாக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம முதல் நாள் பூஜை பண்ணும்போதே நாங்கள் இப்படி தோண்டும்போது நிறைய உயிர்கள் எங்களுக்கு தெரியாமையோ தெரிஞ்சும் தெரியாமல் சாகலாம், அதனால் உள்ள பாவம் இந்த வீட்டில் வாழ்கிற யாரையும் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் நாம் பூமி பூஜை பண்ணும்போது நம்ம அந்த தோண்டின இடத்துல பாலை ஊற்றிட்டு வேலையை ஆரம்பிக்கிறோம். அப்படி செய்யும்போது நமக்கு தெரியாமல் எப்படியும் அந்த நம்ம மண்ணை வெட்டி அள்ளும்போது ஒரு சில சின்ன சின்ன பூச்சிகள் சாக தான் செய்யும். நம்ம அது சாகுதேன்னு நம்ம வேலை பார்க்காமல் இருக்க முடியாது, அது சாகாமல் பார்க்குறதுக்கும் நமக்கு வழி இல்லை. அப்படி செய்யும்போது தெரியாமல் செய்கிற தவறுக்கே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றதுக்கு தான் நம்ம முதல்ல இந்த சாமி கும்பிட்டு வேலைய ஆரம்பிக்கிறோம். அடுத்து இன்றைக்கி நம்ம நல்ல நாள் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வீடு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அடுத்து நல்ல நாள் எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா, வீட்டுக்கு நிலை தூக்கி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்ல நாளில் தான் செய்வாங்க. ஏன் அப்படின்னா, நிலையை தூக்கி விடுறது அப்படின்றது தலைவாசல் நிலையை சொல்லுவாங்க. அந்த வாசல் வழியாக உள்ளே வர்றவங்க ரொம்ப நிம்மதியாக அமைதியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அந்த வாசல் நல்ல நாளில் தூக்கி விடணும் அந்த நிலை அப்படின்றதுக்கு தான் அந்த கணக்கு. நாம் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது முத இந்த ரெண்டு நல்ல நாளையும் பார்த்துக்கிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். நாம் நில தூக்கி விடுறதுக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்முடைய தலைவாசலில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா சொல்கிறோம். நம்ம தலைவாசல் பூஜை கூட நிறையா நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம், அதை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், விருப்பம் இருக்கவங்க அதையும் பார்த்துக்கோங்க. தலைவாசல் பூஜை பண்ணுறது அப்படின்றது ஒரு குடும்பத்தை ரொம்ப நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். நாம் தலைவாசல் அப்படின்னு சொல்கிற இடத்துல பூமிக்கு அடியில் பதிக்கக்கூடிய ஒரு சில பொருள் வந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம வீடு வேலை பார்க்கும்போது நம்ம முதலடி எங்கனா எடுத்து வைக்கிறோன்னு பாருங்கள். நம்ம தலைவாசல்னு சொல்கிற இடத்துல சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு நடுவில் முதலடி நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கிற இடத்துல இந்த நான் சொல்கிற பொருளை வாங்கி கீழே பூமிக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே சிமெண்ட் சாந்து போட்டு பூசி அதுக்கு மேலே டைல்ஸு கிரானைட் எதுனாலும் போட்டுக்கிறலாம். ஆனால் நம்ம முதலடி வைக்கிற இடத்துல தலைவாசல் பூஜை பண்ணுறோன்னு சொல்லுவோம். அந்த தலைவாசலில் நான் சொல்கிற இந்த பொருளை வீட்டுக்குள்ளே பதிச்சிங்க அப்படின்னா வீடு ரொம்ப லட்சுமி கிராட்சம் நடைஞ்சு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ரொம்ப நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக இருக்கலாம். அது என்ன பொருள் அப்படின்னு சொல்கிறேன். ஐம்பொன். ஐம்பொன் அப்படின்றது நீங்கள் இந்த நகைக்கடைகளில் போய் கேட்டிங்கன்னா தெரியும், விலை கம்மியாக தான் இருக்கும், அதனால் ஐம்பொன்னா விலை அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஐம்பொன்னில் என்ன என்ன இதில் இருக்குது அப்படின்னா, தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு, ஈயம், இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் ஐம்பொன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஐம்பொன்னை நம்ம தலைவாசலில் பதிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா,
அந்த வீட்டில் ரொம்ப அமைதி நிலவும், ரொம்ப சந்தோஷம் இருக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் வராது, ரொம்ப மன நிம்மதி இருக்கும், வீடு நல்லா மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சி இருக்கும். இந்த ஐம்பொண்ணில் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கிரகத்தை குறிக்கும். தங்கம் அப்படின்றது குரு பகவானை வசியம் பண்ணக்கூடியது, அதனால் நம்ம தங்கம் பதிக்கணும். அடுத்து வெள்ளி வந்து சுக்கிர பகவானை வசியம் செய்யக்கூடியது. செம்பு சூரியனையும் இரும்பு சனியையும் ஈயம் கேதுவையும் ஈர்க்கும் சக்தி உள்ளது. நாம் கோயில்கள்லையே எவ்வளோ சிலை இருந்தாலும் அந்த சாமி உருவங்களை ஐம்பொன் சிலையாக மறுபடியும் வடிவமைச்சு அதையும் கும்பிட்டுக்கிட்டு இருப்போம் பூஜை பண்ணி. இந்த அஞ்சு உலோகங்களும் ஒன்றா சேரும்போது அதோடய சக்தி அபரிமிதமாக இருக்கும். அதனால தான் நம்ம கோயில்களில் ஐம்பொன் சிலையை வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஐம்பொன்னையும் நம்ம நகைக்கடையில் போய் கேட்டால் கண்டிப்பாக இருக்கும், எல்லா கடைகள்லையும் இருக்கும். அதை வாங்கி நம்ம தலைவாசலில் கீழே வச்சுட்டு அது மேலே நம்ம மண் கலவையை போட்டோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக சுபிட்சமாக இருக்கும். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேர் தான் ஐம்பொன். பாருங்கள், இதில் அஞ்சிலையும் அஷ்டலட்சுமிகளோட உருவம் வரைஞ்சிருக்காங்க. இந்த அஷ்டலட்சுமிகள் பொறிக்கப்பட்ட இந்த ஐம்பொன்னை நம்ம நிலைவாசலில் வச்சோம் அப்படின்னோம்னா வீட்டில் லட்சுமி கடாட்சம் ரொம்ப நிறைஞ்சிருக்கும், அந்த வீட்டில் செல்வ செழிப்புக்கு குறையே இருக்காது, சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிருக்கும். அடுத்தது நவரத்தினங்கள், இதுவும் எல்லா நகை கடைகள்லையும் கிடைக்கும். நவரத்தினம் அப்படின்றது 9 வகையான கல் வகைகள். நம்ம இப்போவும் ஒரு சிலர் அந்தந்த ராசிக்கு ஒவ்வொரு கல் போடணும் அப்படின்னு போடுவாங்க, அந்த கல்கள் தான் இது. நவரத்தினம் அப்படின்னு சொல்கிறது முத்து, வைரம், வைடூரியம், மாணிக்கம், நீலம், மரகதம், புஷ்பராகம், பவளம், கோமேதகம், இது எல்லா கற்களும் சேர்ந்தது தான் நவரத்தின கற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 9 கற்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. ஒரு சில நோய் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கற்களை போட்டு அந்த நோயிலிருந்து குணமடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நாம் இன்னொரு வீடியோவை தனியாக போட்டு அதை பற்றி பேசலாம், நவரத்தினங்களில் உள்ள பலங்கள் பேசிக்கிறலாம். இப்போது நம்ம அந்த ஐம்பொன்னை பதிக்கிற மாதிரி இந்த நவரத்தின கற்களை வாங்கி பூமிக்கடியில் தலைவாசலில் பதித்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதுக்காக தான் அது சொல்கிறோம். ஐம்பொன்று நவரத்தின கற்கள் அப்படின்னோடனே விலை அதிகமாக இருக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது நம்ம வீடு கட்டுறதுக்கு வைக்கிறது அப்படின்றதுனாலையே நமக்கு தனியாக ரெடி பண்ணி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. விலை ஒன்று 100லேருந்து 200 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும், அவ்வளோ தான் இருக்கும். இதை வாங்கி நம்ம வீட்டில் பதிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமும் ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கும். ஒரு சிலர் புதுசாக வீடு கட்டி வந்த உடனே அந்த வீட்டுக்கு வந்த ராசி எனக்கு உடம்புக்கு நல்லா இல்லை, உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல்நிலை பாதிப்பு இருக்காது. ஒரு சிலர் அந்த வீட்டில் இருக்கக்கூட முடியாமல் இருக்கும், வீட்டை விற்கிற நிலமை வரைக்கும் போயிடுவாங்க, அந்த இதுவும் வராது. இதை செஞ்சுட்டு நீங்கள் முறப்படி தலைவாசல் பூஜையும் அப்பப்போ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீட்லேயும் ரொம்ப லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். நாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத ஒரு சிலருக்காக தான் இந்த வீடியோ. புதுசாக வீடு கட்டுறவங்க நிலப்படியில் மட்டும் இதை வாங்கி வைக்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், நாங்கள் இப்போ தான் புதுசாக வீடு கட்டியிருக்கோம், ஆனால் இது செய்யலை, இனிமேல் எப்படி செய்கிறது அப்படின்னா, இது பெரும்பாலும் வீடு கட்டும்போது வைக்கிறதா ரொம்ப நல்லது. இல்லை நாங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்தப்பறம் எனக்கு வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுது அப்படின்னா, நம்ம வீட்டை முதல்ல சுத்தப்படுத்தணும். கொஞ்சம் பசும்பாலும் மாட்டு கோமியமும் தண்ணியில் கலந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் கலந்துக்கிட்டு வீட்டை நல்லா கழுவி விட்டுருங்க. கழுவி விட்டதுக்கப்புறம் இந்த நிலைவாசலை மட்டும் உங்களால் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையில் போய் இந்த ரெண்டு பொருளும் வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த கொஞ்சம் இடத்த மட்டும் லேசாக குத்தி பேத்துக்கிட்டு மறுபடி இதை வச்சுட்டு மேலே சாந்து போட்டு கூட ரெடி பண்ணிடலாம். விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, இதை எல்லாரையும் செய்ய சொல்லலை, விருப்பம் இருக்கிறவங்க இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்யுங்க. நாம் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம், புதுசாக வீடு கட்டுறவங்க இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. மேலும் இதுபோல் நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் புதுசாக வீடு கட்டுறவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி.